வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, வருகின்ற புதன்கிழமை அக்டோபர் 2, அதாவது 2/10/2024 அன்று புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைங்க. அதுலேயும் இந்த அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை அப்படின்றதுனால மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையில் நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோங்க. எதற்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா, மேல் அதிகாரிகளிடமிருந்து நல்ல பெயரை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிளான பரிகாரம் செய்ய போகிறோங்க. இந்த பரிகாரம் ஒரு ராஜவசிய பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா ராஜாவையே நம்மளால வசியம் செய்ய முடியுங்க. இந்த காலத்துல ராஜா வெள்ளம் கிடையாது இல்லையா, அதனால இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல இந்த பரிகாரத்தை நம்ம கொஞ்சம் போல மாற்றி செய்ய போறோம். வேலை செய்யும் இடத்துல குறிவைத்து நம்மளையே திட்டி கொண்டு இருப்பாங்க இல்லையா மேலதிகாரிகள். மேலதிகாரிகள், முதலாளிகள், டீம் லீடர், மேனேஜர், இவங்களையெல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம்ங்க. இந்த மாதிரி மேனேஜரோ இல்ல முதலாளியோ டீம் லீடரோ யாருமே இல்லைங்க, என்னோட தொழிலுக்கு நானே முதலாளி அப்படின்றவங்க அவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து விலகிறதுக்கு இந்த பரிகாரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில நேரத்துல நம்மளால முன்னேறவே முடியாது. காலம் நேரம் பார்க்காம உழைத்தாலும், உயர் பதவி பெறுவதற்கு உண்டான முயற்சியும் தகுதியும் நமக்கு இருந்தாலும் முன்னேற்றம் இருக்காது. காரணம், யாராவது ஒருவர் நம்மளை முன்னேற விடாம தடுத்து கொண்டே இருப்பாங்க, ப்ரொமோஷன் கிடைக்காம தடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பரிகாரம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் நல்ல தேவதைகளும் மனம் குளிர்ந்து சாந்தமோடு இருந்தாலே போதுங்க, நமக்கு நடக்க வேண்டிய நல்லது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். அதே மாதிரி தான் தொழில் செய்யும் இடத்துலையும் குளிர்ச்சியாகவும் சாந்தமான சூழ்நிலை இருக்கணுங்க. தீய சக்திகள் எதுவும் இல்லாமல் நல்ல சக்தியாகவும் மன நிறைவோடும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடியது அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம வீட்டில் தொழில் செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல சக்திகள், நல்ல தெய்வதைகள் வசியப்படுத்த, சாந்தப்படுத்த, மனம் குளிர செய்ய ஒரு வசிய தண்ணீரையும் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இந்த மாதிரியான பரிகாரம் யாருக்கு அப்படின்னா, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த வசிய நீரை பயன்படுத்தி உங்களோட தொழிலில் வளர்ச்சியையும் வசியத்தையும் ஏற்படுத்த முடியுங்க. இப்படி இரண்டு பரிகாரங்கள் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதை வருகின்ற புதன்கிழமை அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் செய்யும்பொழுது நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க உங்களோட தொழிலையும். அதே மாதிரி உங்கள் டீம் லீடர்கிட்ட இருந்து நல்ல பெயர் கிடைக்கும். இந்த மாதிரியான எளிமையான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் உங்களை எதிர்த்து செயல்படுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறாங்களோ அவர்களை நினைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. யாரை நினைத்து இந்த பரிகாரம் செய்றீங்களோ அவங்க நீங்க சொல்ற பேச்சுக்கெல்லாம் தலையாட்டுவாங்கங்க. அதற்காக தவறான முறையில இந்த பரிகாரத்தை பயன்படுத்தவே கூடாதுங்க. இப்ப நம்ம அந்த ராஜவசிய பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப பாக்கலாங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய நன்னாரை கட்டை அப்படின்னு சொல்வோம். இந்த நன்னாரி கட்டையை வைத்து நம்ம தூபம் போட போறோங்க. மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல பெயர் வாங்கறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம். புதன்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல செய்யணுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யணும். காலை மாலை இரு வேளையும் செய்யணும். பரிகாரம் அப்படின்னாலே பெரிய விஷயமே கிடையாதுங்க. வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சமாக நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் சாம்பிராணி தூபம் போடுங்க. கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த கட்டை இருக்கு இல்லையா, நன்னாரி கட்டையும் சேர்த்து தூபம் போடணும். அவ்வளவுதாங்க. கடைகளில் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த நன்னாரி வேர் கிடைக்குங்க. இந்த நன்னாரி கட்டைய தூபம் போடும்போது யார் உங்களுடைய பேச்சை கேட்க வேணுமோ அந்த நபருடைய பெயரை மனதில் நினைத்து கொள்ளுங்க. நன்னாரி வேரின் சுவாசம் உங்களுக்குள் செல்லும் பொழுது நீங்கள் யார் பெயரை சொல்றீங்களோ அவங்க உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்கங்க. அவங்க உங்க பேச்சுக்கு வசியமாவாங்க.
நன்னாரி பொடி கூட கடைகளில் விற்கும், அதை வாங்கி கூட நீங்கள் தூபம் போட பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. வாரந்தோறும் விடாமல் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த புகையை போட்டு உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ அந்த ஒரு நபரை மனதில் நினைத்து கொண்டே தூபம் போடுங்க. இப்போ நீங்கள் வருகின்ற புதன்கிழமை, அதாவது புரட்டாசி அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா, தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்து வாங்கங்க, ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடங்குவது அப்படின்றது வருகின்ற அமாவாசை சேர்ந்து வரக்கூடிய புதன்கிழமையில் தொடங்குங்க, ரொம்பவே நல்லது. இப்போ அந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வருகின்ற புதன்கிழமையில் தொடங்கலாம், ஆனால் அதை விட சிறந்தது அப்படின்னும் போது அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த புதன்கிழமையில் தொடங்குவது. அதனால தான் நாளைய மறுதினம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்படி தூபம் போடும்பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகளையோ இல்லை உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களோட பெயரை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இதன் தூபம் போடும்பொழுது உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர் உங்களுக்கு சாதகமாகவே பேச தொடங்குவாங்கங்க. நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பாங்க, பிறகு உங்க எதிராளி தலைய ஆட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிளான பரிகாரம். இப்ப நம்ம தொழில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு எளிமையான வசிய நீர் தயாரிக்க போறோங்க, அது எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பார்த்திடலாம். இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு பயன்படுத்த போகக்கூடிய பொருள் அப்படின்னா நன்னாரி வேர் தாங்க. நன்னாரி வேர் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய உடம்பை குளிர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இந்த நன்னாரி வேருக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு சுத்தமான செம்பு பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு நன்னாரி வேரும் போட்டுக்கோங்க, கூடவே இரண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதை முதல் நாள் இரவே ஊற வச்சிடுங்க, அதாவது நாளைய தினம் இரவே ஊற வச்சிடுங்க. இந்த தண்ணீர் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் பூஜை அறையில் வைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்வோங்க. அதுக்கடுத்து மறுநாள் காலையில் புதன்கிழமை எழுந்து சுத்தபத்தமாக குளித்து தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு கிளம்புவீங்க இல்லையா, அப்படி கிளம்புவதற்கு முன்பாக பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் கொஞ்சம் தெளிச்சிடுங்க. தெளிச்சுட்டு நீங்களும் உங்களுடைய தலையில் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்படியே தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்கள் சென்றவுடன் தொழில் செய்யும் இடத்துல சுத்தமாக கூட்டி பெருக்கி குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ததுக்கு அப்புறம் இந்த நன்னாரி வேர் தண்ணி இருக்கு இல்லையா, அதை தொழில் செய்யக்கூடிய நான்கு திசையிலையும் தெளிச்சு விடுங்க, நான்கு மூலையிலையும் தெளிச்சு விடுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிளான பரிகாரம் தான். ஆனால் வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும், இந்த தண்ணீரை தெளிக்கணும். அதாவது புதன்கிழமை இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான், அப்படி இல்லை அப்படின்னா நாளையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதும் இன்னுமே நல்லது. வருகின்ற செவ்வாய்க்கிழமையிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தண்ணீரை ஞாபகமாக இதே மாதிரி ப்ராசஸில் செய்து வீட்லேயும் தெளிங்க, உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் தெளிங்க. உங்கள் வீட்டை பிடித்திருந்த பீடை விலகுங்க, தொழில் செய்யக்கூடிய இடத்துல லாபம் பெருகும், செல்வ வளம் படிப்படியாக உயர்ந்து செல்வதை கண்கூடாகவே காண முடியுங்க. இந்த இரண்டு எளிமையான பரிகாரத்தையும் நன்னாரி வேரை வைத்து செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நம்பிக்கையோட யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.